186 காவலர்களுக்கு ஆயுதப்படை மைதானத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். இந்தியாவில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21 காவலர் வீர வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. 1959 இதே நாளில் லடாக் பகுதியில் உள்ள ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்ற இடத்தில் சீன ராணுவம் மறைந்திருந்து நம்முடைய மத்திய பாதுகாப்பு படை வீரர்களான CRPF போலீஸ் 10 மறைந்திருந்து கொன்றனர். கடல் மட்டத்தில் இருந்து 16,000 உயரத்தில் அன்று வீர மரணம் அடைந்த காவலர்கள் தியாகத்தின் இழப்பை நினைவு கூறும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது இந்த வீர வணக்க நாள். இந்நிலையில் இந்த ஆண்டு இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 186 காவல்துறையினர்கள் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்த சூழ்நிலையில் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ரோஸ் நகர் பகுதியில் உள்ள காவலர் ஆயுதப்படை மைதானத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் உட்பட சுமார் 50 மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.